வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து ஒரு சிம்பிளான பீன்ஸ் பொரியல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் பீன்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா ஒன்று, காஞ்ச மிளகா ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு லைக் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம பீன்ஸ் கட் பண்ணும் போதே அதை ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், அப்புறம் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் அது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காஞ்சி மிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், இதை மூணத்தையும் நீங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. என்ன ஒன்றுன்னா லைக் வெங்காயம் நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். ஏன்னா பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த தண்ணி லைக் நான் இப்போ கொஞ்சம் இவ்வளோ எவ்வளோ பீன்ஸ் போட்டிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாசிப்பருப்பை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாசிப்பருப்பை வந்து நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகே, அது வந்து அதை ஊற வச்சு தான் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் இப்போ அந்த பீன்ஸ் போடுறீங்க இல்லையா, இந்த சமயத்தில் நீங்கள் பீன்ஸ் அந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இதிலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை, நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் போட்டு பீன்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பையும் அதிலே சேர்த்துருங்க. இப்போ அந்த பாசிப்பருப்பு அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி அதுக்கு ஆட் பண்ணிவிட்டு லைக் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அதை குக் பண்ணும், கவர் பண்ணி அதை குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த பீன்ஸும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அது ரெடி ஆயிடுச்சு பீன்ஸு. ஸோ நீங்கள் தேங்காய் போடுறது, தேங்காய் போடணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா கூட தேவையில்லை. இது வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிட வேண்டியதுதான். இப்போ இந்த சுவையான பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.